फ्रेंड्स वेलकम बैक टू शाइनिंग सन जॉयसर यूट्यूब चैनल இந்த வீடியோல கார் டிரைவ் பண்ண பயன்படுத்தக்கூடிய ஒரு சில முக்கியமான சிம்பல்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த சிம்பல்ஸ்ல கார்ல கிளஸ்டர் போர்டுங்கற இடத்துல தான் தெரியும் அந்த கிளஸ்டர் போர்டு ஸ்டியரிங்க்கு பின்னாடியே இருக்கும் அப்பதான் டிரைவர்ஸ்ல ஈஸியா பார்க்க முடியும்னு செட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது டிரைவிங் செய்யும் போது பயன்படுத்தக்கூடிய சிம்பல்ஸ் காரோட ஹெட்லைட் வெளிச்சத்தை நம்மளால ரெண்டு விதமா கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுல ஒன்னு லோ பீம் இன்னொன்னு ஹை பீம் லோ பீம்ங்கறது 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரையிலும் வெளிச்சம் காமிக்கும் ஆனா ஹை பீம்ங்கறது 15 மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட வெளிச்சம் காமிக்கும் அதோட சிம்பல்ஸ் தான் நீங்க பார்க்குற இமேஜோட ரைட் சைடுல இருக்குது ஹை பீம்ங்கறது லைட் வெளிச்சத்தை நேரா அடிக்கும் அதனால ஹை பீம் நம்ம முன்னாடி ஏதா வண்டி போயிட்டு இருந்தாலோ பக்கத்து ட்ராக்ல இன்னொரு வண்டி எதுக்கால வந்துட்டு இருந்தாலோ நாம யூஸ் பண்ண கூடாது. நம்ம ஹெட்லைட்டோட சென்டர்ல ஒரு கருப்பு வளையமா பெயிண்டோ அல்லது ஸ்டிக்கரோ ஒட்டிட்டோம்னா நாம ஹை பீம் லோ பீம் எந்த ஒரு லைட்டையும் நாம யூஸ் பண்ணிக்கலாம். அது அடுத்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காது. இப்போ நாம அடுத்து ஹஸார்ட் லைட் சிம்பலை பார்க்கலாம். இந்த ஹஸார்ட் லைட்ஸ் நீங்க எதிர்பாராத ஆபத்து நேரங்கள்ல பயன்படுத்தலாம். இந்த ஹஸார்ட் லைட்டுக்கான ஸ்விட்ச் டிரைவருக்கு பக்கத்திலே இருட்டில் கூட பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த ஸ்விட்ச் அழுத்தினதும் வண்டியில் இருக்கிற நாலு சைடில் இருக்கிற இண்டிகேட்டர் லைட்ஸும் கண்டினியூஸாக ஆன் ஆஃப் ஆகும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இமேஜில் மேலே இருக்கிற இண்டிகேட்டர்ஸ்னா ஃபாக் லைட் இண்டிகேட்டர்ஸ் இதோட ரைட் இண்டிகேட்டர் பேக் சைட் ஃபாக் லைட்டையும் இதோட லெஃப்ட் இண்டிகேட்டர் ஃப்ரண்ட் சைட் ஃபாக் லைட்டையும் குறிக்குது இதோட யூசேஜ் என்னதுன்னா பனி சூழ்ந்திருக்கிற இடத்துல டிரைவ் பண்ணும்போது நம்ம வண்டி வருதுன்னு காமிக்கவும் எதிரில் வண்டி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கவும் அந்த பனியை கிழிச்சுக்கிட்டு பிரைட்டாக இந்த லைட் அடிக்கும் அதன் மூலமாக நம்மளால் சேஃபாக டிரைவ் பண்ண முடியும் இது சாதாரண லைட்ஸில் இந்த டெக்னாலஜி கிடையாது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இண்டிகேட்டர் லைட் சிம்பல்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜில் ரைட் இண்டிகேட்டர் அப்புறம் லெஃப்ட் இண்டிகேட்டர் இமேஜ் இருக்குது ரைட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது காரோட ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு இண்டிகேட்டர் லைட்ஸ் கண்டினியூஸாக ஆன் ஆஃப் ஆகும் இதே ஆப்ரேஷன் தான் லெஃப்ட் இண்டிகேட்டர்லையும் நடக்கும் இனி நாம காரில் இருக்கக்கூடிய வார்னிங் சிம்பிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இப்போ அடுத்ததா ஏர்பேக் சிம்பிள் பொதுவாக எல்லா கார்லையும் டிரைவர் சீட்டில் இருக்கிற ஸ்டியரிங்லையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க சீட்டில் இருக்கக்கூடிய டேஷ்போர்ட்லையும் ஏர்பேக்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்குற சிம்பிள் காரில் வந்துச்சுன்னா ஏர்பேக்கில் சென்சார் இஷ்யூவோ அல்லது அதில் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூவோ இருக்குதுன்னு அர்த்தம் உடனே அதை மெக்கானிக்கை கூப்பிட்டு சரி பண்ணிக்கணும் ஏர்பேக்கோட யூசேஜ் என்னதுன்னா ஆக்சிடெண்ட் ஆகும்போது பேசஞ்சருக்கு ஹெட் இன்ஜுரி ஆகாமல் பாதுகாக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் இப்ப நீங்க இமேஜ்ல பாத்துக்கிட்டு இருக்கிறதா சீட் பெல்ட் வார்னிங் சிம்பிள் வண்டியில இருக்கிற எந்த பேசஞ்சராவது சீட் பெல்ட் போடாமலையோ அல்லது அந்த சீட் பெல்ட்டோட கிளாம் கரெக்டா அதுல ஃபிக்ஸ் ஆகலனாலையோ இந்த வார்னிங் அப்புறம் பீப் சவுண்ட் ரெண்டுமே இண்டிகேட் பண்ணும் அதை பொருட்படுத்தாமல் வண்டி ஓட்டினா வண்டியோட ஸ்பீடு அதிகரிக்கும் போது இந்த பீப் சவுண்டு அதிகரிக்கும் குழந்தைங்களோட ட்ராவல் பண்ணும்போது குழந்தைங்களோட ஸ்பெஷல் சீட் பெல்ட்டை யூஸ் பண்ணணும் குழந்தைங்கள ஃப்ரெண்ட் சீட்டில் வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுறது டிராஃபிக் வைலன்ஸ் ஆகும் நெக்ஸ்ட் நாம் பார்க்க இருக்கிறது ஏபிஎஸ் அதாவது ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் இந்த சிம்பிள் வார்னிங் கொடுத்துச்சுன்னா ஏபிஎஸ்ல ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குதுன்னு அர்த்தம் இந்த ஏபிஎஸோட யூசேஜ் என்னதுன்னா எதிர்பாராத விதமாக சடன் பிரேக் அடிக்கும்போது வண்டி ரோல் ஓவர் ஆகாமல் சேவ் பண்ணும் முக்கியமாக ஈரமான ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது ஏபிஎஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரோட போனட் சரியாக லாக் ஆகாமல் இருந்தால் போனட் ஓப்பன் சிம்பிள் வார்னிங் கொடுக்கும் இதே மாதிரி தான் காரோட பூட் இல்லைனா டிக்கி சரியாக லாக் ஆகலைன்னா இந்த சிம்பிள் வந்து வார்னிங் கொடுக்கும் காரோட நாலு டோரில் ஏதாவது ஒரு டோர் சரியாக லாக் ஆகலைன்னா டோர் அஜர் சிம்பிள் காமிச்சு கொடுத்துடும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ரேடியேட்டர் சிம்பிள் ரேடியேட்டர் ஹீட் ஆயிடுச்சுன்னா இந்த சிக்னல் காமிக்கும் இந்த ரேடியேட்டர் ஏசியை கூலாக வச்சுக்கவும் இன்ஜினை கூலாக வச்சுக்கவும் உதவுது இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஹேண்ட் பிரேக் சிம்பிள் அண்ட் யூசேஜஸ் இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா ஹேண்ட் பிரேக் ஆனில் இருக்குன்னு அர்த்தம் அதை கவனிக்காமல் தொடர்ந்து வண்டி ஓட்டினா ஹேண்ட் பிரேக் சீக்கிரத்தில் பாழாகிவிடும் சில கார்களில்
சிம்பிள் மட்டும் காமிக்காம பீப் சவுண்டும் காமிக்கும். இந்த ஹேண்ட் பிரேக் வண்டியில பிரேக் ஃபெயிலியர் சமயத்துல வண்டியை நிறுத்துறதுக்கு உதவும். அதே மாதிரி வண்டியை பார்க் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு பிறகு தெரியாம வண்டி மூவ் ஆகுறதையும் தடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோல ஒரு சில டேஷ்போர்ட் சிம்பிள்ஸ் அப்புறம் அதோட யூசேஜஸை பார்த்தோம். செகண்ட் பார்ட்ல மீதி இருக்கிற டேஷ்போர்ட் சிம்பிள்ஸ் அப்புறம் அதோட இம்பார்ட்டன்ஸை பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.